அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனலில் நம்ம ஆல்ரெடி இந்த அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய வழக்கு என்ன மாதிரியான நிலையில் இருக்குது, அதை பற்றி சுமோட்டோ ரூல்ஸ் என்ன மாதிரி வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். மேன்மை பொருந்திய ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் விசாரிக்கலாமா விசாரிக்க வேண்டாமா என்ற முடிவை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேன்மை பொருந்திய ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களே வந்து இந்த வழக்குகளை விசாரிக்கலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்காங்க. சொத்து குவிப்பு வழக்கு குறித்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கேஎஸ்எஸ்எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் ஐ பெரியசாமி பொன்முடி ஆகியோர் வழக்குகளை வந்து இவர் நடத்திட்டு வந்தார். ஸோ இப்போ 27ஆம் தேதி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய வழக்கையும் முன்னாள் அமைச்சராக இருந்தவர்களுடைய வழக்குகளையும் விசாரிக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. சட்டத்தில் இருக்கக்கூடிய அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக விதிவிலக்காக திகழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற அப்டேட்டை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.